தமிழகத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள 16வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் நாளை மறுநாள் சென்னை கலைவாணர் அரங்கில் கூடுகிறது. வரும் 11ஆம் தேதி காலை 10 மணிக்கு கூடும் சட்டப்பேரவை கூட்டத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொள்வார்கள். சட்டப்பேரவைத் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் தேர்தல் வரும் 12ஆம் தேதி காலை 10 மணிக்கு நடைபெறும் என்று சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே கொரோனா பரவல் காரணமாக அறிவிக்கப்பட்டுள்ள முழு ஊரடங்கை செயல்படுத்துவது தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறுகிறது. இந்நிலையில் பேரவை முன்னவராக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் நியமிக்கப்பட்டுள்ளார். தற்காலிக சட்டப்பேரவைத் தலைவராக கு பிச்சாண்டி நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற நிகழ்ச்சி மூலம் மக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்களை 100 நாட்களுக்கு ஆய்வு செய்து அவர்களது கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற திட்டத்தை செயல்படுத்த நியமிக்கப்பட்ட சிறப்பு அலுவலர் ஷில்பா பிரபாகர் சதீஷ் முதலமைச்சரை நேற்று சந்தித்தார். அப்போது கோரிக்கை மனுக்கள் அடங்கிய பெட்டி ஒன்றையும் மற்ற கோரிக்கை மனுக்கள் அடங்கிய பெட்டிகளின் சாவிகளையும் முதலமைச்சர் ஷில்பா பிரபாகர் சதீஷிடம் வழங்கினார்.